உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் கிரகங்களுடைய செயல்பாடுகள், ஏற்கனவே வாருங்கள் ஜோதிடம் நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம், உழைப்பை உணர்த்தும் சனி சரியா தவறா? நீங்க கோள்களை மனிதர்களுடைய செயல்பாடுகளுடன் இணைக்கும் பொழுதுதான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை, நேற்று பார்த்தீங்கன்னா சுகம் தந்தவர் சுக்கிரன், அதுக்கு முதல் நாள் வாழ வழிகாட்டிய குரு, அந்த குருவனுடைய ராசிக்காரங்கள்லாம் அதை பார்த்துட்டு அது என்ன சொல்றாங்க உடனே போன் பண்ணி கரெக்டாக உண்மையை உணர்த்தினீங்க. ரைட், இன்னைக்கு என்னத்தை சொல்ல போறோம், உழைப்பை உணர்த்தும் சனி. இந்த சனி இந்த உலகத்தில் இல்லை என்றால் கடுமையான வேலைகள், இயலாததை இயல வைப்பது, மிகப்பெரிய ஆராய்ச்சிகள், மக்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே பண்ணி கொடுக்கறது யாரு, சனிதான். இப்ப நான் குரு அப்படின்னா குருவோட ராசி என்ன செய்யலாம், உங்களுக்கு வழிகாட்டலாம், போதிக்கலாம், பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம், ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கலாம், வாழ்வியலுக்கு வழிகாட்டலாம், அது குருன்னு சொன்னோம். பாருங்க, இவர் செய்யற வேலைகள் எல்லாம் குரு செய்ய முடியாது, குரு செய்யற வேலையை இவர் செய்ய மாட்டார். இவர் என்னெல்லாம் செய்வார், உழைப்பை உணர்த்துவார், கடினமான பொருட்களை சுமக்கக்கூடியவர், ஒரு சாலை சீரமைப்பு, ஒரு மலையை குடைதல், மலையை குடைந்து எத்தனை கிலோமீட்டருக்கு சாலை போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் யார் என்றால் சனி, தார் ரோடு சனி, இரும்பை உருக்கி இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, இரும்பை எவ்வளவோ பொருள்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா இரும்புல இருந்து. ஆக உழைப்பால் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பால் உயரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் சனி. சரி, இப்போ பாருங்க, பூசம் கடகராசி இருக்காங்களா, ஹார்ட் ஒர்க்கர், இரவில் கண் முழித்து வேலை பார்க்கக்கூடியவர், பிரத்யாருடைய தொழிலை கண்ணும் கருத்துமாக பார்த்து அவருக்கு வேலை பார்த்து கொடுத்து அந்த நிறுவனத்தை உயர்த்துவதற்கு ஒரு பேக் போன், முதுகெலும்பாக திகழக்கூடியது எது, இந்த பூசம் கடகம். அடுத்தது அனுஷம் விருச்சிக ராசி, இதுதான் வந்து கனரகமான வேலைகளை செய்யக்கூடியது. அது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால ராசிக்கு அதிபதி செவ்வாய், ரொம்ப ஃபேக்டரி, பெரிய பெரிய ஃபேக்டரிகள் அதில் வேலை பார்க்கறது, அதே மாதிரி உற்பத்தி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, எதை கண்டும் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக ஆழமாக சிந்தித்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட்லாம் செய்கிறது யாருன்னா அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனம், இது குரு வீட்டு சனி என்று எடுத்துக்கிறோம். மீனராசி உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் அரிய பல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் பிரத்யோகமான அறிவை பெற்றிருப்பார்கள். தனக்கென சுயநலமாக இல்லாமல் பொதுநலம், பிறர் நலம், குடும்ப நலம், தன் பிள்ளைகள் நலம், எதிர்கால சந்ததிகளின் நலம், பார்த்தீங்களா உழைப்பு, அவர் தனக்காக சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்காகவும், சொகுசு வாகனங்களை நாம் ஓட்டுவதற்காகவும், நம் இஷ்டத்திற்கு நட்சத்திர விடுதிகளில் போய் தங்குவதோ, இதையெல்லாம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. அவர்கள் குரு வீட்டு சனி குரு என்றால் வழிகாட்டி, அப்போ அந்த குடும்பத்திற்கு குடும்பத்தினுடைய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் தன் குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர். அப்போ அந்த மூணு பேருமே கடின உழைப்பாளிகள். இந்த உழைப்பு மீனம் அடுத்தவர்களை உயர்த்துவதில் நோக்கம் உழைக்கிறது, அது உயரல, அது ஏணி தோணி வாத்தியார் அப்படியே தான் இருப்பாங்க. அடுத்தது அந்த அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி பகட்டே இல்லாமல் மிக அற்புதமாக தன்னுடைய உழைப்பால் மூன்று தலைமுறைகளுக்கு சொத்தை சேர்த்து வைப்பார்கள், சொத்தை அழிக்க மாட்டார்கள். விருச்சிக ராசி பேரில் இடம் வாங்குங்க, அவ்வளோ சீக்கிரம் விற்க முடியாது. ஆக அவருடைய நோக்கம் என்ன,
ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வாய்ப்பு கிடைச்சதுன்னா மனசும் விரிச்சுக்கும், வாங்கி அது அனுபவிக்குதா? சந்ததிகள் அப்ப யாரு உழைக்கிறா? சனி. சனியினுடைய நோக்கம் என்ன? செல்ஃபிஷ், சுயநலம் கிடையவே கிடையாது. அது சும்மா வந்து சொன்னாங்க. மகர ராசி கும்பராசிக்கு வரும்போது ஒரு செல்ஃபிஷ் சொல்றேன் எல்லாத்தையுமே. எனக்கு வருங்கால சந்ததிகள் இதை புரிஞ்சுக்கணும், வருங்கால ஜோதிடர்கள் இந்த பேஸ் அப்படியே எடுக்கணும், கரெக்டா எடுத்து அழகா அப்ளை பண்ணீங்கன்னா 100% அந்த வருங்கால சந்ததிகளை வளமாக ஆக்க முடியும். அடுத்தது பூச நட்சத்திரம் கடகராசி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக தாயன்பு உடைய அந்த கடகத்தில் பிறக்கிறதுனால அந்த வீட்டினுடைய சனி எப்படி இருப்பார் அப்படின்னா அடுத்தவங்களுடைய ஒர்க்குகளை சிறப்பாக தன் வேலை மாதிரி எடுத்து செஞ்சு மாடு மாதிரி உழைத்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி அவங்கள மேன்மை அடைவதற்காக இருப்பாங்க. ரைட். அடுத்ததுங்க, இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மகரம், கும்பம், இந்த இருவருக்குமே அதிபதி யாருன்னா சனி. இவங்களெல்லாம் பாருங்களேன், நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அழகா கிரகங்களுடைய காரகத்துவத்தை வகுத்து கொடுத்து அந்த மனிதர்களோட நான் எனக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருந்தே நம்ம வந்து ராசியினுடைய குணங்களை ஆராய்ச்சி பண்ணும், அந்த ராசியை குரு அந்த ராசியை வந்து அப்படியே பார்க்கறது. மீனம், தனுசு அப்படியே ஒரு குருவாகவே பார்க்கறது, மேசம், விருச்சிகம், செவ்வாயாகவே பார்க்கறது. அதே மாதிரி இருக்காங்களே, மேச விருச்சிகம் ரோஷம், டென்ஷன், கோபம் குணம். அதே மாதிரி பாருங்க, அந்த விருச்சி ரிஷப ராசியும் துலாம் ராசியும் அலங்காரம், அலங்கரித்துக் கொள்ளுதல், கொஞ்சம் சுயநலம், குடும்ப நலம், அதே மாதிரி பகட்டு, அது மாதிரி. இந்த மகர கும்பம் சனி இவர்கள் தோற்றத்தில் பார்க்கும் பொழுது எளிய தோற்றத்தில் இருப்பார்கள். இதே ரிஷபம் துலாம் டாம்பிகமான தோற்றத்தில் இருப்பார்கள். சிம்மம் ஜெயஜாண்டிகளா இருப்பாங்க, சூரியன். கடகம் அழகா இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த அந்த மகரமும் கும்பமும் சனியினுடைய ஆதிபத்தியமாக இருப்பதால் அவங்க எப்படி இருக்காங்க? எளிமையா இருப்பாங்க, உடல் வலிமை குன்றியவங்களாக இருப்பாங்க, மன உறுதி என்பது அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அவர்கள் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார்கள். இந்த பந்தல் முதல் பந்தி வரைங்கிறாங்கள, அது என்னது? பந்தல் போட்டு பந்தி பரிமாறுற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். மகரத்திட்ட கொடுங்க, கும்பத்திட்ட கொடுங்க, அழகா பிளான் பண்ண. இதை என்கிட்ட கொடுங்க, தெரியாது. இப்போதான் நம்ம வந்து ஒரு இதுக்கு இங்கே தான் போசில் இருந்தவர் இதை இந்த இலை போய் வாங்கிட்டு சொல்லியிருந்தோம். இன்னும் ஆளை காணும், தடுமாறுவோம். குரு குருவுக்கு எல்லாம் ஒன்றும் பணம் தெரியாது, ஆனால் சனி பிளான் பண்ணும், வேலையாட்களை சரியாக வேலை வாங்கும், வேலையை சரியாக செய்யும். அப்போ சனி இந்த மகர ராசிக்காரர்கள் எத்தனையோ நிறுவனத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, எவ்வளோ பேட்டனை போட்டு. இந்த கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு மகர ராசிக்காரர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியை லேட்டாக பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் என்னை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் அந்த வேலையை, அவன் அந்த வேலையை செஞ்சு பெரிய ஆளாகி என்னை கூட மதிக்கிறதே இல்லை. அதாங்க சனி. ஒரு இன்டெப்தா ஒரு விஷயங்களை மறுதுருவத்தில் நின்று ஆய்வு செய்வார்கள். எதிர்த்துருவம், ஆப்போசைட். அப்போ அந்த இடத்துல நின்று பார்க்கும்பொழுது இந்த சனி வந்து கடுமையாக ஒரு குற்றங்களை பற்றி ஆய்வு செய்கிறது, குற்றவாளிகளை பிடிக்கிறது, குற்றங்களை எப்படி நடக்கிறதுன்னு சொல்கிறது, உழைப்பை உணர்த்தக்கூடிய. பாருங்க, இது வந்து அதிர்ஷ்டத்தினாலலாம் மேன்மையடையவே முடியாது. இந்த 5 பேரும் உதிரட்டாதி நட்சத்திரம் மீனம், அதிர்ஷ்டமே கிடையாது. உழைப்பு உழைப்பு சிறு வயதுலேருந்தே உழைச்சிக்கிட்டே இருக்கும், 10ஆம் கிளாஸ் படித்து முடித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கும். அங்கே ஓய்வுங்கிறது ஒரு வாரம் கூட இல்லை, 10 நாள் கூட இல்லை, ஓய்வே கிடையாது, எப்படியே கண்டினியூவாக உழைப்பு. அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் எதுக்காக அவங்க அடையிறாங்களா? பழைய சாப்பாடை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு, சனினா பழைய சாதம், அப்படியே ஒரு பெட்ஷீட்டை விரித்து கூட படுத்துக்கிட்டு வருங்கால சந்ததிகளுக்கு வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எவ்வளோ அற்புதமான அடித்தளங்களை போட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, இனியவை 40 அப்படிங்கிற வீடியோ போய் பாருங்க. இந்த மீனம், அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிகம் கடகத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். அதில் கடகராசி
பூச நட்சத்திரக்காரர்கள் தாயன்பு நிறைந்து அடுத்தவங்களுக்காகவே உழைத்து உழைத்து செயல்பட்டு செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மகரம் கும்பம் ரெண்டு பேர் எடுத்துட்டீங்கன்னா அவங்க புதிய கண்டுபிடிப்புகள், அரிய கண்டுபிடிப்புகள், புதுசு புதுசா உழைப்பால் எப்படி உயரணும், அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்கள், அதிர்ஷ்டம் என்பதே அவங்களுக்கு கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடுமையான புதிய கண்டுபிடிப்புகள்னா தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி 1000 முறை படையெடுத்தார்ல. ஆக இதெல்லாம் சனி. வேறு லக்கண ரீதியாக இந்த சனி எப்படி இருக்கும், உழைப்பை உணர்த்தும். இப்ப கும்ப லக்கணம், மகர லக்கணம், இவங்க ரெண்டு பேருக்குமே சனி தான். இவங்க ரெண்டு பேருமே உழைப்பால் மட்டுமே தான் உயர முடியும். ஒழிய ரொம்ப ஈஸியா அப்படியே போனோம், ஒரு செல்போன்ல பேசணும், வேலையை முடிச்சோம் அப்படிங்கிறது இல்லை. அது புதனுடைய வேலை. ஆக இந்த மாதிரி மகர லக்கணம் கும்ப லக்கணக்காரர்களும் உழைப்பால் மட்டுமே தான் உயர முடியும். உழைப்பை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள். ரைட். அடுத்தது லக்கணத்தில் சனி, எந்த லக்கணமாக வேணாலும் அடுங்க, மேன லக்கணம் சனி இங்க இருக்கார். இவங்களுக்கு ஃபண்டமெண்டலி எப்படி 11 கூடையவன் லக்னத்தில், 12 கூடையவன் லக்னத்தில் நம்ம பேசுறோம். ஆனால் லக்னத்தில் வந்து இந்த மீன லக்னமாக இருந்து அதுல சனி இருக்க பெற்றவர்கள் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில கடுமையான உழைப்பால் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றாங்க. சிறு வயதிலேயே கஷ்டம் என்றால் என்ன என்று அறிகிறார்கள். இதே இந்த இடத்துல சனி இருந்தால் நீசம், 10 பாவாதிபதி நீசமாயி லக்னத்தில் இருக்கும் பொழுது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கடுமையாக ஒரு மண்வெட்டியை சுமந்து, ஒரு ஏர் கலப்பையை சுமந்து, அதை காலை முதல் மாலை வரை நகர்த்தி, அதன் பிறகு சாயந்தரம் வந்து நெத்தி வருவையை சிந்தி, அதன் பிறகு அதனுடைய வருமானத்தை பார்க்கிறார்கள். ஏன், அவங்க சனி பிளஸ் செவ்வாய் வீடு, அதே மாதிரி ரிஷப லக்கணம், இவர்கள் எந்த விதமான ஒரு காரியங்களையும் அவர்களே ஆற்ற வேண்டியதாக இருக்கிறது. அந்த காரியாதிபதியே லக்னத்தில் இருக்கும் பொழுது ஆனால் இது அவர்கள் அவர்கள் வந்து அந்த வேலையில ஒரு மனநிறைவை கொள்வாங்க, மனநிறைவு என்பதை கொள்வார்கள். அது எப்படி கிடைக்கும் என்றால் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஆனால் அதனுடைய வெற்றியை முழு மனநிறைவாக அடைவார்கள். இவர்களுக்கு முழு மனநிறைவு கிடைப்பதில்லை, எவ்வளவு உழைத்தாலும் இவர்களுக்கு நன்றாங்க. அதே மாதிரி இவர்கள் இது 9 பாவாதிபதியாக சனியை எடுத்துக்கொள்ளலாம், 8 குடையவனாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அட்டமாதிபதி லக்னத்தில், 9 குடையவன் லக்னத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை நழுவி போய்கொண்டிருக்கும், நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும். உழைப்பு தான் எல்லாமே, ஒன்றும் இல்லை. ஒரு 100 ஏக்கர், 50 ஏக்கர் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு வியாபாரத்துக்காக அவங்க இவங்க தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க, லாஸ்ட் மூமெண்ட்ஸில் வேற கை மாறிடும். சனி உழைப்பை உணர்த்தும் சனி, யாரெல்லாம் உழைச்சி முன்னேறணும். லக்னத்தில் சனி இருந்தால் ஒரு சின்ன ஹின்ஸாக உங்களுக்கு சொல்லும்போது எத்தனை பேருக்கு இது மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரைட். இந்த இடத்துல சனி, இவர்கள் போராட்டங்கள் 9 பாவாதிபதி 8 குடையவன் ரெண்டுமே, இவருக்கு வந்து 7 குடையவன் லக்னத்தில் சொசைட்டியினுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும், அட்டமாதிபதியும் லக்னத்தில். இவர்கள் எனது அனுபவத்தில் பார்க்கும் பொழுது கடுமையாக நாம் இன்னொருத்தவரை நம்பி சிங்கிள் மேனாக வருமானம் ஈட்ட முடியாது. உழைப்பாளிகளை சேர்த்து அவர்கள் மூலமாக வேலை பார்த்து அதில் முன்னேற்றம் அடைய வேண்டும். இந்த சனி பார்த்தீங்கன்னா 7 பாவாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் 6 கூடையவனே லக்னத்தில், நிரம்ப வேலையாட்கள், நிரம்ப சப்போர்ட், அவர்கள் வைத்து பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், உற்பத்தி நிறுவனங்கள், எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி நிறுவனங்கள், அது எல்லாமே இவங்களால் பண்ண முடியுது. ஆனால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கும், உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றத்தை சிம்ம லக்கணம் அடைவார்கள். அதுபோக கன்னி லக்கணம், இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா மதியின் துணை கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு புரோக்கரேஜ், கமிஷன், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரிலாம் போயிட்டு அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறுவதற்குண்டான அமைப்புகள் மதியின் துணை கொண்டு ஏற்படும். ரைட். அடுத்தது துலாம் லக்கணம், இவங்களுக்கு நினைத்தது மாதிரி பல கனவுகளை, அவர்கள் சிறு வயதில் கண்டதை பல ஆண்டுகள் காத்திருந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டு அதை
அடைந்தே தீர்கிறார்கள். ஐந்தாம் பாவாதிபதி ட்ரீம், லக்னத்தில் உச்சம், இவர்கள் எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம காந்தி அடிகள் நம்மளுடைய நாட்டை நமக்கு அர்ப்பணித்தது எப்படி, எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், அது மாதிரி இது. சின்ன வயசுலேருந்தே கனவு கண்டு அதுக்காக பல காலங்கள் போராடியும் அது ட்ரீமை அடையக்கூடியவர்கள் இவர்கள். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி போராளிகள், கடும் போராளிகள். அவருடைய முயற்சிகள் பல மடங்கு, எவ்வளவு கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு 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 போராடணும். போராடி 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 தான் இறுதியில் இடம், வீடு, வாகனம், முயற்சிக்குண்டான வெற்றியை பெறுவார்கள். இப்போ இது எல்லாமே உழைப்பை சொல்லுகிறதா, அதிர்ஷ்டத்தை சொல்லுகிறதா? உழைப்பை, உழைப்பு என்பது மூளையினுடைய உழைப்பு இருக்கிறது, உடல் உழைப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஆப்போசிட், நம்ம வேலை ஆட்களை வச்சு அந்த அந்த வருவாயை எடுப்பதற்கிறது. அதே மாதிரி இவர்கள் தன்னுடைய சொந்த இந்த ரிஷப லக்கணம் மாதிரி காலையிலேருந்து அவராகவே போய் அவராகவே மாட்டை கட்டி கொண்டு சென்று அந்த ஏர் உழுது மாலை நேரத்தில் அதனுடைய அந்த ஒரு ஏக்கரை உழுதுருப்பார், ஒரு மன நிறைவு, அதன் பிறகு அதுக்குண்டான உரிய இதை வாங்கி கொள்வார். தனுசு லக்கணத்தில் சனி, இவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் லக்கணத்தில் எஃபர்ட், நிறைய முயற்சியில் வெற்றி வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு குடையவனும் லக்கணமாகவே இருந்து தனுசு லக்கணமாக இருக்கக்கூடியவர்களும் உழைப்பால் மட்டுமே வெற்றியடைய முடியும். இவர்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டம் என்பது கிடையாது, அதிர்ஷ்டம் என்றதுனால மேன்மை அடைய முடியாது. மகர லக்னாதிபதி சனி, அதே மாதிரி கும்ப லக்னாதிபதி சனி, இவங்களெல்லாம் வந்து நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். நான் கேட்டது எல்லாமே ஒண்ணுதான், உங்களுக்கு லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறார். ஆமாங்க, அப்ப வெளிப்பார்வைக்கு இவங்க ஒரு நாம ஏன் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோற்றத்துல வந்துடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுது, இவர் கஷ்டம் இவருக்கு தான் தெரியும், மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும். அப்ப வந்து யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம இவராகவே கையை ஊனி கரணம் பாயக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறார். இது எஸ்ஸா நோவா என்று கேட்டால் என்னுடைய அனுபவத்தில் உள்ள என்னுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் சொல்றது 100% கரெக்டு. எங்களை வெளியில போகும்போது வெள்ளஞ்சலியமா போகும், நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எதிரிக்கு தெரியாது. அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டோம்னா என்ன விளையாடுறீங்களான்னு கேட்குறாங்க, உங்ககிட்ட பணத்தை வச்சுட்டு என்கிட்ட கேட்குறேங்கிறாங்க. இது அப்படியே நமக்கு பழகி போச்சு சார், அதனால நான் யார்கிட்டையும் வச்சுக்கிறது இல்லை, யார்கிட்டையும் கேட்கறது இல்லை, இருந்தா சாப்பிடுவோம் இல்லைன்னா கவலைப்படுறது இல்லை, அந்த மாதிரி நிலைமைக்கு இவங்க வந்துடுவாங்க. பாருங்க, 12 லக்னத்துலையுமே சனியை தூக்கி போட்டு அந்த கஷ்டம்னா எந்த மாதிரிலாம் வரும், ஒரு சிலருக்கு முயற்சிகள் கஷ்டம், ஒரு சிலருக்கு வந்து அவருடைய ஐடியாஸே கஷ்டம், ஒரு சிலருக்கு வேலையாட்களினால் பிரச்சனைகள், இப்படிலாம் நிறைய இருக்கு. இது ஜோதிட வகுப்பல்ல, அதே நேரத்தில் ஜோதிட ஆர்வலர்கள் சனியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சனியோட சந்திரன் இருந்தால் எப்படி சார் இருக்கும், அது அப்புறம் கேது இருந்தால் எப்படி இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், அவருக்கு உதாரண ஜாதகமாக போடுறேன், மேச லக்கணம் 10 சனி சந்திரன் கேது, தொழில் எப்படியா இருக்கு, ஒரு 10-11 ரூம்ல வச்சுக்கிட்டுங்க அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறோம், நகர்த்திக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோ சீக்கிரம் நகர மாட்டேங்குது. சனி வந்து 10 இடத்தில் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா, லக்னத்துக்கு மட்டும்தான் சொன்னேன். வாங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நிரம்ப நிறைய நம்ம ஜாதகத்தை பார்த்து பேசுவோம். 10 சனி இருந்தால் வேலையாட்களுடைய பிரச்சனை இருக்கும். காரகோ பவகநாஸ்தி, இவர் பாருங்க ஒன்றும் இல்லை, இரும்ப தொட்டிருக்காரான அவர் ஜாதகத்துக்கு உதாரணமாக போடுறோம். அவருக்கு எந்த கிரகத்தினுடைய சப்போர்ட்டுமே கிடையாது, புத்திரன் இல்லை, புத்திரர்கள் சப்போர்ட் இல்லை, மனைவி சப்போர்ட் இல்லை, சகோதரி சப்போர்ட் இல்லை, நண்பு நண்பர்கள் சப்போர்ட் இல்லை. இந்த சப்போர்ட்டை இல்லாமல் செய்கிறது தான் அந்த சனியை, சந்திரனோட சனி பிளஸ் கேது சேர்க்கை. இதெல்லாம் நாம் மீண்டும் விரிவாக பார்ப்போம். என்ன நேயர்களே, வாருங்கள் ஜோதிடம் அறிவோம். 4 பிறகு மீண்டும் நம்ம எப்படி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், கடந்த வீடியோக்கெல்லாம் போய் பாருங்க. ஒரு கோள்களை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், தெளிந்து விடுங்கள். நான்லாம் தெளிஞ்சு வந்துட்டேன், எனக்கு 5 சனி பார்த்தா, 5 உனக்கு சனி, நீ சுத்தமாக முட்டாளாச்சு அப்படின்னு சொல்லலாம். உனக்கு 5 சனி, நீ நினைச்சது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லலாம். அதே 5 சனி எந்த நிலையில் இருக்கிறார் என்று பார்த்தால் நீசமாக இருக்கிறார். அதே 5 சனி என்னை பல்வேறு விதமான சிந்தனைகளை சிந்திக்க வைத்து உங்கள் சார்பாக எப்போதுமே நான் ஜோதிடம் பார்க்கறது ஜாதகருடைய இருப்பிடத்தில் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி பார்ப்பேன், அதுதான் 5 சனி. அப்போ சார், இந்த நிமிஷம் இன்னைக்கு நடக்கிறதே, இன்னைக்கு நான் நினச்சிட்டு இருந்தது அப்படியே சொல்கிறீங்களே, நான் தான் உங்கள் இடத்துக்கு வந்துட்டேன்ல.
இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் அசுர வேகத்தில் போய் கொண்டிருந்த ஒரு காலம் தவிர்த்து இப்போது ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருப்பதால் எனக்கு அநேக மகிழ்ச்சி. காரணம், தினமும் 5 பேரையாவது மிக அமைதியாக ஹேண்டில் பண்ணி அவங்கள நிலையாக தக்க வைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவதை எண்ணி பெருமை அடைகிறேன். இருந்தும் தினமும் ஏதோ உங்களுக்கு உங்கள் கிட்ட வந்து நம்ம பேசணுங்கிறதுனால டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். மீண்டும் நமக்கு வந்து ராகு, பேராசையினுடைய ராகு, நிராசையினுடைய கேதுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.